हलो व्यूवर्स वनकेंगे मेर्कुरी तमिल वर्ल्ड चैनल के उंगले अन्पुडन वरवेक्किरोम इन्नैक्कु नाम पाक्कपोरदु इंद प्रीति मिक्सिले एन्ना कंप्लेंट नाम इन्नैक्कु तेलिवा पाक्कलाम वंदुंगे इदु अरैक्कुम पोदु ओरु साउंड ओन्नु केट्टेक्कुदामांगे अदावदु पाथींगन्ना अरैच्चु मुडिच्चु निरुत्तुन पिन्नाडियुम इंद मिक्सिले ओरु साउंड क्रि 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 क्रिन्नु ओरु कर 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 करन्नु इप्पडि ओरु साउंड केट्टे इरुक्कुंगे अदु पाथींगन्ना ओरु काळुक्कु वंदु जाम आगुर मारि सउंड केक्कुदु अप्पडिंगरांगे इदु एन्ना कंप्लेंट आयिक्कुदुन्नु इन्नैक्कु कळट्टि पाक्कलांगे அதுக்கு முன்னாடி இது பார்த்தீங்கன்னா ஏதாவது சாஃப்ட் பஸ் சேக் இருக்கா அப்படின்னு பார்க்கலாங்க. பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இப்படி கப்ளர் பிடிச்சி ஆட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், சைடு வாக்கில் ஆட்டணுங்க. ஆட்டினிங்கன்னா மேலே கீழே போச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சைடில் வந்து தேஞ்சிருந்துன்னா புஸ் சாஃப்ட் புஸ் தேஞ்சிருந்தா அப்படின்றது சைடு சேக் வருங்க. இது வந்து சைடு சேக் தான் வருது. அப்போ வந்து நம்ம வந்து இதில் இருக்கிற புஸ்ஸம் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு கழட்டி பார்க்கலாப்பா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேல் அடிக்கவரில் இருக்கிற நாலு ஸ்க்ரூவையும் கழட்டி எடுத்துகிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஓவர்லோட் சுவிட்சில் இருக்கிற ரெண்டு ஒயரையும் கழட்டி விட்டுறலாம். கழட்டி விட்டுக்குங்க. எந்தெந்த ஒயரை எப்படி எப்படி கழட்டுறாங்கன்னு நல்லா அடையாளமாக கழட்டி விட்டுக்குங்க. அப்படி இல்லைன்னா எழுதி வச்சுக்கோங்க ஒரு பேப்பரில், இதுலேருந்து இந்த கலர் ஒயரை கழட்டினா இப்படி கழட்டணும் அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. இல்லை ஒரு வீடியோ எடுத்துக்கங்க நீங்கள் கழட்டுறதை, நீங்கள் வந்து தெளிவாக அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒயரையும் கழட்டிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா கப்ளரை வந்து திருப்பி வச்சு நம்பினோம்னா அழுங்காப்புல வந்துடுங்க. இது லாக் டைப் கப்ளர் தான். இவ்வளோதாங்க பார்த்தீங்கன்னா. இதில் பார்த்தீங்கன்னா உள்ள தண்ணி நிறைய இறங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்லேயும் கூட இதில் கம்ப்ளைண்ட் இருந்திருக்கலாம். ஜார் பார்த்தீங்கன்னா இதில் ஜார் ஒழுகிட்டு இருந்திருக்குங்க. ஜாரில் வந்து சாஃப்ட் பூஸ் தேஞ்சி இதில் வந்து இது வழியாக தண்ணி நிறைய ஒழுகிட்டு இருந்திருக்குங்க. அரைக்கிறது ஃபுல்லாகவே இதில் இறங்கிட்டு இருந்திருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதனால் அதில் துருவேறி இருக்குது. இப்போ வந்து இந்த ஒயரெல்லாம் வந்து நம்ம ஒன்று ஒன்றா கழட்டி விட்டுறலாங்க. கழட்டி விட்டு எது எது எந்த இதில் இருக்குதுன்னு நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிறீங்க. தேர்ட் ஸ்பீடு வந்து மஞ்சள், அடுத்து வந்து பச்சை, அடுத்து வந்து ரெட் கலரு, இப்படி கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒவ்வொரு எல்லா ஒயரையும் கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நாலு ஸ்க்ரூ இருக்குது கீழ்ப்பகுதியில். இந்த மோட்டருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஸ்க்ரூ இருக்குது. அந்த நாலு ஸ்க்ரூவையும் வந்து நம்ம கழட்டி எடுத்துக்கலாம். நாலு ஸ்க்ரூவையும் நல்லா லூஸ் விட்டுங்க. கழட்டினிங்கன்னா எல்லாமே எல்லா ஸ்க்ரூவும் வந்துடும், உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ நாலு ஸ்க்ரூ ஒவ்வொன்றா எல்லாமே கழட்டிகிட்டு இருக்கிறேங்க. இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே இந்த இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேபினை எடுத்தாச்சுங்க. எடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அடிப்பக்கத்துலேருந்து இது தனியாக மோட்டர் தண்ணியை எடுத்துடலாக்கிட்டால பார்த்தீங்கன்னா எவ்வளோ துருவு எரிக்குதுன்னு பாருங்கள். உள்ளே தண்ணி நிறைய வந்துகிட்டே இருந்திருக்கு. ஏமாந்து இது காயில் கூட போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரை தனியாக கழட்டி எடுத்துட்டு சாஃப்டில் பாருங்கள் எவ்வளோ துருவு எரிக்குதுன்னு பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ சேக் இருக்குது பாருங்கள். லைட்டாக உங்களுக்கு சேக் பண்ணி காமிக்கிறேன். ஃப்ரீயாக தான் இருக்கான வந்து சேக் இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா. அதனால் வந்து இதில் நம்ம வந்து இந்த ரெண்டு ஸ்க்ரூவையும் கழட்டிடலாம். மோட்டருடைய ஸ்க்ரூ ரெண்டு இருக்குது பாருங்கள். இது ஒரு ஸ்க்ரூ, இன்னொரு ஸ்க்ரூ, இந்த ஒரு ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள். இதில் வந்து இந்த ரெண்டு ஸ்க்ரூவையும் கழட்டி எடுத்துக்கலாம் நம்ம வந்து. அவ்வளோதாங்க. ரெண்டு ஸ்க்ரூவையும் நீட்டாக கழட்டி அழுங்காப்புல இது பார்த்தீங்கன்னா ஃபுல் பார்ட்டாக இருக்காது, ரெண்டு பார்ட்டாக கழண்டு வந்திருக்கு. இந்த அலுமினிய கவர் வந்து ரெண்டு பார்ட்டாக இருக்குது. அடி பார்ட் ஒன்று, மேல் பார்ட் ஒன்று. இடையில காயில் ஸ்டாமிங் காயில் வந்து உள்ளே வச்சுருப்பாங்க இடையில. இது வந்து மற்ற மிக்சியில் வந்து கொஞ்சம் நல்லா கிரிப்பாக இருக்குது. இதில் பிரீத்தியோடதில் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டாக இருக்குது. வச்சு வெளியில் வச்சு அழுத்தி மேலே அந்த கவர் பிடிச்சி இழுத்துங்கனால போதுங்க, வந்துடு அழுங்காப்புல உங்களுக்கு. அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சுங்க. இதுக்குள்ளே ஒரு பால்ஸ் குண்டு ஒன்று இருக்குது, அது பத்திரமாக எடுத்து வச்சுக்கோணுங்க. இந்த லாட்ரி இருக்குது பாருங்கள், ஆர்மிச்சர். அடிப்பக்கத்தில் ஒரு பால்ஸ் குண்டு இருக்குது, அது தொலைக்காத நீங்கள் பத்திரமாக எடுத்து வச்சுக்கோணும். இந்த இடத்துக்கு இந்த குழி அட்டாக்குது பாருங்கள், அந்த குழிக்குள்ளே வந்து இருக்குது. அதில் வந்து உள்ள அதில் இருக்குங்க. அதை எடுக்க பண்ணிக்காக வந்து தொலைக்காத எடுத்து வச்சுருங்க நீங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ துருவு எரிக்குதுன்னு வருங்க இந்த சாஃப்ட்டு. ஆனால் சாஃப்ட் வந்து தேயிலைங்க இது வந்து. அதனால் வந்து பாருங்கள் எவ்வளோ சேக் இருக்குது பார்த்தீங்களா. சாஃப்ட்டு தேயிலை, ஆனால் புஸ்ஸு தேஞ்சிடுச்சுங்க. நல்லா தேஞ்சிடுச்சு, நல்லாவே சேக் இருக்குது பார்த்தீங்கன்னா. அதனால் வந்து நம்மளுக்கு வந்து சவுண்டு ஓவர்பட்ட சவுண்டு வருங்க. அப்படி இல்லைன்னா வந்து ஸ்டாமிங் காயிலோட லாட்ரி போய் உரசுங்க, தட தட தடன்னு சவுண்டு கேட்குங்க. இதை வந்து இந்த புஸ்ஸை எப்படி மாற்றலாங்கிறத பார்க்கலாப்போ. இப்போ வந்து இந்த புஸ்ஸை வந்து நம்ம வந்து இதில் அலுமினியம் வந்து ரிவிட் வச்சுருக்குறாங்க. இந்த ரிவிட்டை வந்து அலுமினிய ரிவிட்டை ஒரு உளி மாறு இருக்கிறதுல வச்சு அழுங்காப்புல வெட்டி எடுத்துடலாம் வந்துங்க.
இப்போ வெட்டி எடுத்துட்டோம். அது வந்து உளிமா இருக்கிறத வச்சு வெட்டினீங்கனாவே அலங்காப்பில் அந்த அலுமினியரை விட்டு வெட்டி வந்துடும். நம்மளுக்கிட்டால வெட்டிட்டு வந்துடுங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துட்டுங்க அந்த புஷ்ஷவே அடிப்பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி இந்த புஷ் இருக்குது பாருங்க, இந்த இப்படி அடிப்பக்கத்தில் வச்சுட்டு ஒரு ஆணி எடுத்துக்கோங்க. ஆணி எடுத்து அந்த மிச்சமிக்கிற ரிவிட்டு மேலே வச்சு சுற்றியல்லவோ இங்கே ஒரு தட்டு தட்டினீங்கன்னா அது அந்த பக்கம் வெளிப்பக்கம் வந்துடும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புஷ் வந்து வெளிப்பக்கம் கொஞ்சமாக வெளியே வந்திருக்கு. இப்படி மூனையும் வந்து தட்டி எடுத்துக்கிறோம். மூனையும் வந்துங்க ஒவ்வொரு டைமாக மெதுவாக தட்டி எடுத்துருங்க. கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே ஓரளவுக்கு ஓங்கி தட்டினீங்கன்னா உள்ளே போயிருங்க. ஒரே தட்டில் மெதுவாக பொக்கு பொக்காக தட்டி விடுங்க, போயிருங்க, அவ்வளோதான். திருப்பி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெளியே வந்து நின்றுட்டுருக்கு. அது வந்து கட்டிங் பிளையர் வச்சு இப்படி இழுத்திங்கன்னா வேலை முடிஞ்சது. பார்த்தீங்களா ஈஸியாக வந்துடுச்சு. ட்ரில்லிங் இல்லைன்னா இந்த வேலை பண்ணலாங்க. நம்ம வீட்டில் ட்ரில்லிங் மிஷின் இருந்ததுன்னா அதில் அப்படியே வச்சு அழுத்துனீங்கன்னா பிட்டை போட்டு அலங்காப்பில் இந்த சைஸ் பிட்டு போட்டு அழுத்துனீங்கன்னா இந்த அலுமினியத்தை அலங்காப்பில் ட்ரில் பண்ணி எடுத்துரு. அதே ட்ரில் இல்லாதவங்களுக்கு தான் இந்த மாதிரி நாம் சொல்லி கொடுக்குறோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது பழைய புஷ்ஷு. பார்த்திங்கன்னா சேக் இருக்குது பார்த்திங்களா, இது புது புஷ்ஷு. கரெக்டாக ஏர் டைட் இருக்குது பார்த்திங்களா, துளி கூட சேக் இருக்காது. இப்போ இந்த புஷ்ஷை தான் நம்ம போட போகிறோங்க. இப்போ இந்த புஷ்ஷை மாட்டுறதுக்கு முன்னாடி இதுக்கு தனியாக நம்ம ஒரு ஃபிட்டிங் ஒன்று வச்சுருக்குறோம். இந்த பழைய ஃபிட்டிங் இருக்குது வர இந்த புஷ்ஷை பிடிச்சி நிற்கிறதுக்கு ஒரு ஒரு இது மாதிரிங்க. அது வந்து நம்ம புதுசாக வாங்கிக்கிறோம். அதுக்கு வந்துங்க செட்டிங்ஸ் வந்து அதில் பார்த்திங்கன்னா அதனோட ஃபிட்டிங்ஸு அதுக்குண்டான ஒரு பாஞ்ச் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆயில் ஊற்றி அதில் நிறுத்த வேண்டிய ஒரு பாஞ்ச் ஒன்று இருக்குங்க. அதுக்கு மூணு போல்ட் நட்டு சின்னதாக கொடுத்துருப்பாங்க, ஸ்க்ரூ. இது எல்லாமே வந்து ஒரு கிட்டாக இருக்குங்க. கிட்டு வந்து உங்களுக்கு ஒரு 5 ரூபா தான் வருங்க. இந்த 5 ரூபா இல்லை 15 ரூபா வரைக்கும் இருக்குங்க. நம்ம நீங்கள் எது வேணுமோ அது வாங்கிக்கலாம். பார்த்திங்கன்னா அந்த பாஞ்சை ரவுண்டை வச்சு விட்டு அதுக்குள்ளே வந்து அந்த புஷ்ஷை வச்சிட்றோம். புஷ்ஷுக்கு மேலே இந்த ரிங் ஒன்று வச்சிட்றேங்க. ஃபஸ்ட்டு இதில் இந்த ரிங் இல்லைங்க, நாம் இப்போ ரெண்டாவது செட் பண்ணுறத ரிங் மாட்டுறோங்க. இந்த ரிங்கை வச்சுட்டுங்க அதுக்கு மேலே அந்த அழுத்தி பிடிக்கிற ஸ்டெம்பரான அந்த ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கிற அந்த கப்பை வந்து வச்சு வச்சு டைட் பண்ணிடுறதைய இப்போ இதை போட்டுக்கலாங்க. இதை வந்து நம்ம வந்து இப்போ இந்த போல்ட் நட்டு வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா சின்ன போல்ட் நட்டு தான் மூணு கொடுத்துருப்பாங்க. நம்ம ரிவிட் பண்ண முடியாது மறுபடியும், அதனால் இந்த மாதிரி வச்சு டைட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எளிமையாக ஈஸியான முறையில் இது ஒரு கிட்டாகவே விற்கிது. செட்டாக அதை வந்து வாங்கிக்கிறோம். இந்த சாஃப்ட் இந்த நட்டு வந்து உங்களுக்கு உள்ள லாட்டரியிலேருக்கு உரையிற மாதிரி தெரிஞ்சுன்னா திருப்பி மேல் பக்கமாக போட்டுக்குங்க. இப்போ வந்து அந்த பாஞ்ச் நிறைய வரைக்கும் ஆயில் ஃபுல் பண்ணிடுங்க. அதில் வச்சு நிறைய ஆயில் விடணும். விட்டு அந்த பாஞ்ச் உள்ளே வச்சுக்கிறோம் பாருங்கள், பாஞ்சு பஞ்சு அது வந்து ஃபுல்லாகணும். நல்லா ஃபுல்லாக வரைக்கும் விட்டுறோம், அவ்வளோதாங்க. பார்த்தீங்கன்னா விட்டாச்சுங்க. அடுத்து ஒரு வாஷர் போட்டுக்கலாம். ஒரு பிவிசி வாஷர் ஒன்று போட்டுவிட்டு அவ்வளோதாங்க. எவ்வளோ ஃப்ரீயாக சுற்றுது பாருங்க. ஆயில் வச்சு நீட்டாக போட்டாச்சுங்க. இந்த பால்ஸு தான் சொன்னேங்க, இதை தொலைக்காத வச்சுருக்கணும். இந்த பால்ஸை வந்து ஒரு ட்ராப் ஆயில் விட்டு அதில் வச்சுருங்க. இந்த லோட்டரியோட பின்பகுதியில் நீங்கள் வைக்கணும். இதை வந்து ஒரு ட்ராப் ஆயில் விட்டுக்குங்க. ஆயில் விட்டுட்டு அதில் பின்பகுதியில் வச்சிடலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ கீழ் பக்கம் இருக்கிறது அதே மாதிரி சாஃப்ட் புஷ்ஷு, அந்த புஷ்ஷை மாற்றிட்டு ஆயில் ஃபுல் பண்ணிக்கிறேங்க. பார்த்தீங்கன்னா இப்படி தான் வச்சு கரெக்டாக சென்டராக வச்சு மாட்டிடுறீங்க. அந்த உள்ளே வந்துங்க அந்த பால்ஸ் போட்டு பால்ஸ் மறக்காத அந்த இதுக்குள்ளே வச்சு விட்டு உள்ளே கரெக்டாக வச்சு மாட்டிட்டுங்க. ரெண்டு போல்ட் இருக்குங்க, அதை வந்து நம்ம வச்சு திருப்பி வச்சு டைட் பண்ணிக்கலாம். ரெண்டே ஆவரேஜாக ரெண்டு போல்ட்டையும் போட்டு நீட்டாக வச்சு டைட் பண்ணிக்கிறீங்க. டைட் பண்ணிவிட்டு சுற்றி பார்ப்போம் நீங்கள் கையால். பார்த்தீங்கன்னா ரெண்டு நல்லா டைட் வச்சுக்கோங்க. நல்லா கிரண் டைட் வச்சுட்டு கையில் சுற்றி பார்த்தீங்கன்னா சேக் இருக்கா இல்லை வந்து ஃப்ரீயாக்கா டைட் ஆகுதான்னு பார்க்கணும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ வந்துங்க பின்னாடி இருக்கிற அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, அதை துளி லூஸ் விட்டிங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீனஸ் கிடைக்குங்க. அப்புறம் அந்த சேக் நெட்டிங் சேக் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. துளி மேலே கீழே போகாத நீட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க.
அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சது. அடுத்து பார்த்திங்கன்னா கார்பன் இப்படி தான் நம்ம போடுறோம், கார்பனில் போட்டுங்க உள்ளே லாக் இருக்குது பாருங்கள், இதை வந்து அமுத்தி பிடிச்சிட்டு இப்படி உள்ளே சேர்க்கினீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சது, லாக் ஆகிடுச்சு. இவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக போட்டால். அடுத்தது இன்னொரு கார்பனையும் உள்ளே போட்டுக்கிறோம், இதே மாதிரி வெளியில் அழுத்தி பிடிச்சிட்டு இந்த லாக்கை வந்து உள்ளே ஒரு வோல்ட்ஸ் மாதிரி இருக்குது அதில் வச்சு உள்ளே தள்ளினீங்கன்னா லாக் ஆகிக்கும், அவ்வளோதான். நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை, கார்பன் போட்டாச்சு, மோட்ரு மாட்டியாச்சு, அவ்வளோதான். வந்துட்டிங்களா, எவ்வளோ ஃப்ரீயாக சுற்றுது பாருங்க, அவ்வளோதான். பெட்டில் வச்சிடலாங்கன்னே பெட்டு ஓரிங் போட்டுட்டு பெட்டு லப்பர் வச்சு கரெக்டாக வச்சு மாட்டுட்டு மேல் மூடி வச்சு மூடிடலாம். மூடிட்டு பின்பகுதியில் நாலு ஸ்க்ரூ இருக்குங்க, கழட்டினோம் பாருங்கள், அந்த நாலு ஸ்க்ரூ கரெக்டாக போட்டு டைட்டு வச்சுக்கிறோம். எந்தெந்த உயரம் எங்கெங்கேருந்து கழட்டினோமோ எல்லாமே அந்தந்த உயரம் அந்த இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோங்க. இப்போ வந்து நானே ஸ்பீடு கரெக்டாக நானே மறந்துருந்தாலும் மாற்றி கொடுத்துக்குவேன். அதே மாதிரி நீங்களும் ஒன்று ரெண்டு கரெக்டாக வரதான்னு செக் பண்ணிவிட்டு இல்லைன்னா கிளிப்பு தாங்க அழுங்கப்பில் மாற்றி போட்டுக்கலாம், தப்பு இல்லைங்க. ஓவர்லோட் சுவிட்சிலேருந்து கழட்டினது எந்தெந்த உயரம் ஞாபகம் வச்சுட்டு எல்லா இதுலேயும் கொடுத்துட்றீங்க, இல்லாட்டி எழுதி வச்சுக்கோங்க, எல்லோரும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க மிக்சியை, அது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. எந்தெந்த உயரம் இதில் இருந்ததுன்னு உங்களுக்கு ஈஸியாக இருக்குது பார்த்தீங்கன்னா. அவ்வளோதான், கனெக்ஷன் போட்டு வச்சுங்க. அடுத்து கப்ளரை மேலே வச்சு கட்டிங் பிளேயரில் லைட் அப்படி தட்டிங்கன்னா லாக் ஆகிக்கி வேலை ஈஸியாக முடிஞ்சதுங்க, அவ்வளோதான். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம வந்து மிக்சி ஓடுதா இல்லையாங்கிறது, அவ்வளோதாங்க. ஜம்முன்னு ஓடுதுங்க, ஒரு கொஞ்சம் கூட சவுண்டே கிடையாது மிக்சியில், புது மிக்சி மாதிரி ஆகிடுச்சு. முதல் பார்த்தீங்கன்னா கரகரகரன்னு ஒரே சவுண்டுங்க, ஸ்டாம்பிங்கில் போய் உரசுறது, லாட்ரி ஜம்ப் பண்ணுறது நிறையா சேர்ந்ததுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அருமையாக ஓடுதுங்க, இவ்வளோதான் மிக்சியோட வேலை, எளிமையாக நீங்களே செஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.